இந்த வோக்கல் ப்ராப்ளம் அன்னைக்கு நான் பாடினது வந்து இட் வாஸ் எ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் ஒரு பாடம் அது. ஏன்னா இப்போ நம்மளால் நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்க முடியலையோ அப்போ அந்த வேலையில் நம்ம இறங்கக்கூடாது. அதான் பாடம் அன்னைக்கு. நான் அதுவும் ரொம்ப எந்துவாக இல்லை இல்லை, நான் வந்து ரொம்ப சின்சியர், நான் நிச்சயமாக குரல் இருக்கோ இல்லையோ நான் பாடிடுவேன் அப்படின்னு ஐம் ட்ரைங் டு ப்ரூவ் டு தி ஆர்கனைசர்ஸ். பட் வாட் அபவுட் த ஆடியன்ஸ்? அங்கே வந்து உட்காந்துருக்காங்களே, அவங்கள ஏமாற்றலாமா? அவங்களுக்கு ஒரு சப்ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸை நம்ம கொடுக்கலாமா? கூடாது. ஸோ எப்போதும் ஒரு ப்ராப்ளம் வரும்போது இந்த லார்ஜர் பிக்சரை திங்க் பண்ணணுங்கிறது அன்றைக்கி பாடம். அதை தவிர எப்பயாவது வாழ்க்கையில் இத்தனை வருஷத்தில் ஏதோ ஒன் ஆர் டூ டைம்ஸ் அந்த மாதிரி அந்த முதல் நாள் பாடி ஸ்ட்ரெயின் ஆகி அடுத்த நாள் ஃபிசிக்கலி நம்மளால் அவ்வளோ ரொம்ப நல்லா பாட முடியாத நடந்திருக்கு. இதுக்கு பிறகு ஒரு இன்சிடெண்ட் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு அப்புறம் நடந்தது. அன்றைக்கி நான் ஐ ரிக்வெஸ்டட் இந்த மாதிரி வேறு ஆர்டிஸ்ட்டை பாட சொல்லுங்க, பட் நான் பர்சனலாக வரேன். ஸோ ஐ வென்ட் தேர்.